ஹாய் நண்பர்களே இது உங்கள் மாஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் மாதம் தேதி டிமானிட்டேஷன் கொண்டு வந்தாங்க அப்போ புழக்கத்துலேருந்து ஐநூறு ஆயிரம் நோட்டுகளை வந்து தடை செஞ்சாங்க செல்லாதன்னு சொல்லி அறிவிச்சதுக்கு பிறகு ரெண்டாயிரம் இரநூறு நூறுரூவா நோட்டுகள் வந்து புழக்கத்துக்கு வந்துச்சு இப்போ டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த ரெண்டாயிரம் நோட்டுகளை பேன் பண்ணுறதா சொல்லி ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்குது இது எந்தளவுக்கு உன் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு டிமானிடேஷன் கொண்டு வந்ததுக்கு பிறகு புதுசு புதுசாக நோட்டுகளை கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரம் நோட்டுகளை இரநூறுவா நோட்டு நூறுரூவா நோட்டு ஐம்பது பத்துன்னு எல்லாமே புது நோட்டு கொண்டு வந்தாங்க இப்போ மறுபடியும் இந்த ரெண்டாயிரம் நோட்டை பேன் பண்ண சொல்கிற போகிறாங்க அது ஏன்னு தான் தெரியல அது இது எந்த அளவுக்கு உண்மன்றதும் தெரியல கவர்மெண்ட்டும் இதுக்கு உண்டான எந்த ஒரு செய்தியுமே நம்மளுக்கு அறிவிக்கலை ஆனால் ரூமர் பரவிக்கிட்டு இருக்குது எப்படின்னா ரெண்டாயிரம் நோட்டுகளை பொதுவாக வந்து இப்போ புழக்கத்திலே இல்லை ரிசர்வ் பேங்க் முன்னாள் செயலாளர் தன்னோடய பதவியை ராஜினாமா பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு செஞ்சுட்டு போனார் என்னென்னா ரெண்டாயிரம் நோட்டுகள் வந்து அதிகமாக பதுக்கலில் இருக்கனால அந்த நோட்டுகளை வந்து பேன் பண்ணணும்னு சொல்லி அறிவிச்சிட்டு போனார் அதுக்கப்புறம் மத்திய அரசு வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை எடுத்துருக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் பரவிக்கிட்டு இருக்குது இது சம்மந்தமாக கர்நாடகாவில் சுத்தமாகவே ரெண்டாயிரம் நோட்டுகள் வந்து யாருமே புழக்கத்துலேயே வாங்க மாட்டேன்றாங்க எந்த ஒரு கடைக்காரங்களும் ரெண்டாயிரம் நோட்டுகளும் வாங்க மாட்டேன்றாங்க இப்போ இருக்கிற எல்லா ஏடிஎம்லையும் மிஷின்லேயும் என்ன ஆச்சுன்னா ரெண்டாயிரம் நோட்டுகளுக்கு உண்டான அந்த ட்ரையரே எல்லாம் போச்சு முதல்ல வந்து ஆரம்பத்தில் ஐநூறு நூறு ரெண்டாயிரம் இதுக்கு தனித்தனியாக வந்து ஒரு ட்ரை வச்சிருப்பாங்க இப்போ ரெண்டாயிரம் நோட்டுகள் எந்த ஒரு ஏடிஎம்லையும் வர்றதில்லை பொதுவாக இப்போ ஐநூறு இரநூறு நூறு ட்ரைவர் மட்டுமே வருது ரெண்டாயிரம் நோட்டுகள் எந்த ஒரு இதுலையுமே இல்லை ஸோ இது ரெண்டாயிரம் நோட்டுகளை பேன் பண்ணுறதுக்கு உண்டான முதல் அடியாக இருக்குமான்னு கூட நம்ம யோசித்து பார்க்கலாம் ஸோ இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் மத்திய அரசு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினாறில் பழைய நோட்டுகளை பேன் பண்ணதுக்கு பிறகு ரெண்டாயிரம் நோட்டு புதுசாக அச்சிடப்பட்டுச்சு ரெண்டாயிரம் நோட்டுகள் எங்கே அச்சிடப்படுதுன்னா மைசூரில் தான் அச்சிடப்படுது ரெண்டாயிரத்தி பதினாறில் மட்டும் முப்பத்தாறாயிரம் கோடி ரூபா ரெண்டாயிரம் நோட்டுகள் வந்து அச்சிடப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபா அச்சிடப்பட்டிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பதினோரு பதினோரு கோடி மட்டுமே அச்சிடப்பட்டிருக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு நோட்டுகள் கூட ரெண்டாயிரம் நோட்டு அச்சிடப்படலைன்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்லுது ஸோ இது வந்து ரெண்டாயிரம் நோட்டுகளை வந்து தடை செய்ய போகிறாங்களா அப்படின்றத வந்து மத்திய அரசு தான் வந்து சொல்லணும் மக்கள் மனசுலேயே ஒரு குழப்பம் வந்துருச்சு ரெண்டாயிரம் நோட்டு பேன் பண்ணிடுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லி மக்கள் ஒரு வதந்தியில் ஒரு இப்போ குழப்பத்தில் தான் அலைஞ்சிகிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து மத்திய அரசு சரியான ஒரு விளக்கம் கொடுக்கணும் இப்போ எந்த ஒரு ஏடிஎம் மிஷின்லேயுமே வந்து ரூபா நோட்டுகள் வருவது கிடையாது இப்போ பொதுவாக வந்து மக்கள் யாருமே வந்து ரெண்டாயிரம் நோட்டு புழக்கத்துலேயே புழக்கன்றது ரொம்ப குறைஞ்சி போச்சு ரெண்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நோட்டு வந்து எந்த ஒரு கடைகள்லையுமே வந்து வாங்குறதுக்கு தயங்குறாங்க கர்நாடகாவில் இது வந்து சுத்தமாகவே யாரும் வாங்குறது கிடையாது இந்த குழப்பம் வந்து இந்திய மக்கள்கிட்ட மட்டும் இல்லை வெளிநாடுகளையும் இந்த குழப்பம் இருக்கிறதே செய்யுது நாங்கள் தாய்லாந்து போயிருந்தப்போ மணி மணி எக்ஸ்சேஞ்சில் போய் பணத்தை சேஞ்ச் பண்ணலான்னு போயிருந்தோம் அங்கே போய் நாங்கள் தாய் பாத்து வாங்குறதுக்காக இந்தியன் கரன்சி ஐயனார் கொடுக்குறப்ப அவங்க ரெண்டாயிரம் நோட்டை வாங்குறதுக்கு யோசிச்சாங்க சில பேர் ரெண்டாயிரம் நோட்டு வாங்க மாட்டேங்காங்க சில பேர் வாங்கினவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு உண்டான கமிஷனை அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க பொதுவாக ஒரு தாய் பாத்து வாங்குறதுக்கு ரெண்டு ரூபா நாற்பது யார்ஸ் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு ஆனால் நாங்கள் ரெண்டாயிரம் நோட்டு கொடுத்தா ரெண்டு ரூபா அறுபது யார்ஸ் எடுத்துக்கிறாங்க அதுவே ஐநூறு நூறுரூவா நோட்டை கொடுத்தோம்னா அவங்க ரெண்டு ரூபா நாற்பது யார்ஸுக்கு தாய் பாத்து தர்றாங்க ஸோ இது வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரியிலையும் இது ஒரு வேளை பேன் பண்ணிடுவாங்களான்னு சொல்லி ஒரு தயக்கத்தில் இருக்குது இது வந்து இங்கே அரசாங்கம் வந்து சரியான ஒரு விளக்கம் கொடுக்கணுதுக்கு மக்கள் மனசில் இருக்கிற அந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கணும் ஸோ இது எதுவாக இருந்தாலும் மத்திய அரசு கையில் தான் இருக்குது இது பேன் பண்ணுவாங்களா பேன் பண்ண மாட்டாங்களான்னு ஸோ எதுவாக இருந்தாலும் மத்திய அரசு ஒரு விளக்கம் கொடுக்கணும் கண்டிப்பாக ரெண்டாயிரம் நோட்டு ஏடிஎம் மிஷினில் வராது ஜனவரிக்கு அப்புறோன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு எந்த ஒரு ஏடிஎம் மிஷினில் இப்பவே வர்றது கிடையாது ஜனவரி ஒன்றுக்கு அப்புறம் என்னான்றது அப்போ நடக்கிறத பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுந்தாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்